காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நுண்கதிர் வீச்சு மெஷின் பல நாட்களாக பழுதடைந்துள்ளதால் எக்ஸ்ரே எடுப்பதில் சிக்கல் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நோயாளிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலையும் அதனால் சீரிய சிகிச்சை பெற முடியாத அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. புதிய மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்த பின்னர் பழுதை சீர்படுத்த மருத்துவமனை நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள் ஒன்றிற்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த உள் மற்றும் புற நோயாளிகள் என 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி அருகில் உள்ள ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மையம் அருகே நுண்கதிர் மையம் செயல்படுகிறது. இங்கு சாதாரண மற்றும் டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகள் மூலம் நோயாளிகளின் உடலுக்குள் உள்ள பாதிப்புகளை கண்டறிகின்றனர். நுண்கதிர்வீச்சு மையத்தில் கதிர்வீச்சின் வீரியம் அதிகம் இருக்கும் என்பதால் இந்த ஊழியர்கள் தினமும் 5:30 மணி நேரம் ஆண்டிற்கு 11 மாதங்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்பது விதி. மருத்துவ விதிப்படி ஒரு எக்ஸ்ரே மையத்தில் 24 மணி நேரமும் பணி செய்ய குறைந்தபட்சம் 10 கதிர்வீச்சாளர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒரே ஒரு கதிர்வீச்சு நிபுணர் மட்டுமே பணிபுரிகிறார். திருப்புட்குழி, மதுரமங்கலம் உள்ளிட்ட ஆரம்ப சுகாதார மையங்களில் பணி செய்யும் கதிர்வீச்சு நிபுணர்களை டைவர்சன் முறையில் இங்கு பணிபுரிய வைத்துள்ளனர். இங்கு 3 ஷிப்டுகளில் 24 மணி நேரமும் எக்ஸ்ரே எடுக்க நிபுணர்கள் இல்லாததால் பல நோயாளிகளுக்கு நோயின் தன்மையை உடனே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியாமல் நோய் முற்றி விடுவதாக கூறப்படுகிறது. சாம்சங் நிறுவனத்தின் எக்ஸ்ரே மிஷினில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுமார் 110 நோயாளிகளுக்கு எக்ஸ்ரே எடுக்கப்படுகின்றது. அந்த புதிய எக்ஸ்ரே மிஷின் தற்பொழுது பல நாட்களாக இயங்கவில்லை. சாம்சங் நிறுவனத்தின் நிபுணர்களை அழைத்தபோது பணம் 30,000 ரூபாய் கட்டினால்தான் நாங்கள் வந்து அதில் என்ன பிரச்சனை என கண்டறிந்து கூற முடியும் என உறுதியாக தெரிவித்து விட்டனர். இந்த புதிய எக்ஸ்ரே மிஷின் அன்பளிப்பாக வாங்கிய நாள் முதல் கொண்டு இதனால் வரையில் ஏஎம்சி எனப்படும் வருடாந்திர பராமரிப்பு ஒப்பந்தத்தை மருத்துவமனை நிர்வாகம் போடாததால் சாம்சங் நிறுவன எக்ஸ்ரே மிஷின் தொடர்பான நிபுணர்கள் நேரில் வர முடியாது என மறுத்துவிட்டனர். இது தொடர்பாக பலமுறை மருத்துவமனை நிர்வாகத்திற்கு புகார் அளித்தும் சுகாதாரத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு சென்றும் இதனால் வரையில் ஏஎம்சி போடுவதற்கான எந்தவிதமான முயற்சியும் மாவட்ட நிர்வாகமும் டிஎம்எஸ் நிர்வாகமும் எடுக்கவில்லை. தற்போது நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள பழைய எக்ஸ்ரே மிஷின் கண்டிஷனாக இல்லை. புதிய மிஷின் பல நாட்களாக செயல்படாமல் உள்ளது. நோயாளிகள் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக இந்த 2 நுண்கதிர்வீச்சு மிஷின்களை துல்லியமாக சீரமைக்க வேண்டும் என நோயாளிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.